பாப்பு கண்ணா கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. அழகு பயிற்சி ஒண்ணுல ஐந்தாவது கணக்கு சரியாடி கண்ணே. இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. f(x) equal to f(x) equal to ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, ரூட் ஆஃப் 1 - x². என்னுடைய மதிப்பகத்தை கேக்குறாங்க, டொமைன் கேக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன மதிப்பு கொடுக்கணும்னு அவங்க எதுவுமே கொடுக்கல இதுல, புரியுதுங்களா? வந்து மெய்யெண்களா, இல்ல வந்து இயல் எண்களா, இல்ல முழு எண்களா, இல்ல முழுக்களா, எதுவுமே கொடுக்கல. ஆனா நமக்கு எப்பவுமே இதனால என்ன அது நமக்கு இங்க நம்பர் லைன் ஒண்ணு போடுங்க, 0, 1, -1, 2, -2, இதுதான் ரைட்டா. இதுக்குள்ள எல்லா எண்களுமே இருக்கும். ஆனா நம்ம முதல் இந்த எண்களை எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இதுக்குள்ள நம்ம போடும்போது குறை எண்ணாக வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த குறையன் ரூட் ஆஃப் -1 எல்லாம் இப்ப படிக்கல நீங்க. இதெல்லாம் +1, +2 கலப்பு எண்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரும்போது படிப்பீங்க. அதனால இதுல என்ன வரக்கூடாது, நெகட்டிவ் நம்பர்ஸ், குறை எண் வரக்கூடாது, புரியுதுங்களா? அப்ப முத இது இதை முத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க, ரூட் ஆஃப் 1 - இது இல்லையா. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க, 1 + இதனுடைய மதிப்பு, இதுதானே கொடுத்துருக்காங்க. முத இதை என்னன்றத பாருங்க, ஏன்னா இது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல நீ என்னென்ன மதிப்புகள் பிரதியிட போறீங்கன்னு சொல்லி இந்த மதிப்பகத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம என்ன போடலாம்னா, x = 0 போடலாம். இப்ப இதை மட்டும் தனியா கண்டுபிடிச்சு பாக்கலாம். ரூட் ஆஃப் 1 - x² மட்டும் கண்டுபிடிச்சு பாக்கலாம். ரூட் ஆஃப் 1 - 0 போடுறோம் நம்ம. அப்ப 0 போட்டா என்ன வரும், √1. √1னா என்னது, 1, கரெக்டா? இப்ப நம்ம இந்த கணக்கை செஞ்சு பார்க்கலாமா? செஞ்சு பார்த்தா இங்க என்ன வரும், இங்க பாருங்க, ரூட் ஆஃப் 1 + √1 - இப்ப இந்த இடத்துல என்ன வருதுன்னு பாருங்க, இந்த ரூட் ஆஃப் 1 - இப்ப இந்த இடத்துல என்ன வருது, f(1) போட்டிருக்கோம். எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கோம், 1 போட்டிருக்கோம். அப்ப இங்க என்ன வரும், 1 - 1. அப்ப இது என்ன ஆயிடும், 0 ஆயிடும், புரியுதுங்களா? அப்போ 1 + 0, அப்ப என்ன வரும், √1 = 1. ஆக்சுவலா இதெல்லாம் செஞ்சு பார்க்க தேவையில்லை, இருந்தாலும் புரிதலுக்காக செஞ்சிடும். ஏன்னா எந்த மதிப்புகள் எடுக்கணும்ன்றது, இப்ப குறை எண் வரல. அதே மாதிரி நம்ம 1 போட்டு பார்க்கலாமா, என்ன போட்டு பார்க்கலாம், √1 - x². x = என்ன போடுறோம், 1. இங்க x = என்ன போட்டோம், 0. இப்ப √1 - 1² அப்ப அதுவும் என்னது, 1 - நல்லா கவனிங்க, 1² என்னது, 1. அப்ப √0. அப்ப இங்க என்னடி கண்ணு வரும், 0, புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? அப்ப இந்த இடத்துல என்ன வரும், 0, சரிங்களா? புரியுதா? அப்ப √ நல்லா கவனிங்க, √1 - இந்த √1 - x² என்னன்னு வந்திருக்குது நமக்கு, 0 வந்திருக்கு. அப்ப என்ன வரும், √1 + இந்த 1 - 0 என்னன்னு வரும், √1 என்னது, 1 தான். அப்ப √1 + 1 அப்ப என்னன்னு வருது, √2. அப்ப -1 போட்டாலும் இதேதான் வரும். ஏண்டா கண்ணா, இங்க பாருங்க, x = -1. ஏன், √1 - ஒரு நிமிஷம், 1 - x² √1 - -1² அப்ப என்னன்னு வந்துருங்க, 1 - 1² இதேதான் வருது பாருங்க. அப்ப என்ன வரும், √1 - 1, √0. √0ன்றதே தேவையில்லை, 0 தான். √0ன்றதெல்லாம் வேண்டாம், இது வந்தாலே 0 அவ்வளவுதான். இந்த ஸ்டெப்பே தேவையில்லை, ஆக்சுவலா √0ன்றதே தேவையில்லை, புரியுதுங்களா? இப்ப 0, அப்ப இதே மதிப்பு தானே வரும், புரிஞ்சுதுங்களா? ஆனா இதே அதிகமா எடுத்தா, புரியுதுங்களா? இதையே நம்ம அதிகமா எடுத்தா என்ன வருதுன்றத பாக்கலாம். இப்ப x = 2 கொடுக்கறோம். அப்ப √1 - x², அப்ப என்ன வரும், √1 - 4, அப்ப என்ன வருது, √-3 வருது.
என்னாடி கண்ணு வருது ரூட் மைனஸ் மூணு. ரூட் மைனஸ் மூணுக்கெல்லாம் இந்த கலப்பு எண்கள்லாம் இது, அதனால இதை எடுக்க வேண்டாம். புரியுதுங்களா? அப்ப எதுதான் நமக்கு வருது? மைனஸ் ஒன்னு, பூஜ்ஜியம், ஒன்னு. புரியுது அடிக்கண்ணு? மைனஸ் ஒன்னு, பூஜ்ஜியம். ஏன்னா மைனஸ் ரெண்டு போட்டாலும் அர்த்தம். அதனால நமக்கு மதிப்பகம் என்ன கிடைக்குது? மதிப்பகம் ஈக்குவல் டு என்னென்ன இதெல்லாம் போட்டீங்க? பூஜ்ஜியம், ஒன்னு. இந்த இடத்துல என்ன போட்டோம்? மைனஸ் ஒன்னு. என்னடிக்கன்னு போட்டோம் மைனஸ் ஒன்னு. அப்ப என்ன வரணும்? மைனஸ் ஒன்னு, பூஜ்ஜியம், ஒன்னு. டொமைன் என்னது? மைனஸ் ஒன்னு, பூஜ்ஜியம், ஒன்னு, வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுதா? அதுக்கு மேல நம்பர்ஸ் எடுக்க முடியாது இந்த இடத்துல. இங்க பூஜ்ஜியம், ஒன்னு, மைனஸ் ஒன்னு போட்டா மட்டும்தான் இந்த இடத்துல என்னவா வருது? மிகையன் வருது, பாசிட்டிவ் நம்பர்ஸ் வருது. நெகட்டிவ் நம்பர்ஸ் வரக்கூடாது, ஏன்னா இது வந்து கலப்பு என்ன மாறிடும். அது நமக்கு சிலபஸ்ல கிடையாது, அது நமக்கு வேண்டாம். புரியுதா? அப்ப எதுடிக்கு ஆன்சர்? இதுதான் சரியா? புரிஞ்சுதா? ரைட்டா? அதனால நல்லா புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் செய்யணும்ன்றது இல்லடிக்கண்ணு. உனக்கு வந்து புரிதலுக்காக இதெல்லாம் மிஸ் செஞ்சிருக்கிற, அதனால இந்த இடங்கள் மட்டும் கூட போதும். நீ ஃபுல்லா செய்யலனா கூடதா இந்த படி. இப்ப இது ஃபுல்லா சில குழந்தைங்களுக்கு செய்ய முடியாது, அதனால இதை விட்டுருங்க. அடுத்தது என்னது? இது பூஜ்ஜியம். நமக்கு வந்து மிகையன் வருது அப்படின்றதுக்காக. புரியுதுங்களா? அதே மாதிரி இதுலயும் அப்படிதான். இந்த இந்த மூணு ஸ்டெப்பை மட்டும் செஞ்சுக்கிட்டு நீங்க இது, ஏன்னா இது புரிதலுக்காக வருது அப்படின்றதுக்காக நமக்கு. புரியுதுங்களா? குறையெண்கள் வரல அப்படின்றதுக்காக இதை மூணையும் வேணா வெரிபிகேஷன் செஞ்சுட்டு நீங்க இதை செஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் தேவையில்லை. சரியா டாக்கண்ணே? ஆனா பழகுறது நல்லது, நமக்கு பழகுறது நல்லது, அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. செய்யாம விட்டாலும் ஒண்ணும் இல்ல. நமக்கு புரிதலுக்காக செய்யறது. இப்ப ஒன் மார்க்ல எல்லாம் கேட்டா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டக்குன்னு இது மட்டும் தான் ஆன்சரா எழுத போறோம். சரிங்களா?